அனைவருக்கும் வணக்கம். குடும்பத்தில் வன்முறை ஒழிப்போம், சமத்துவம் படைப்போம் அப்படிங்கிற தலைப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஜூலை மாதம் 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு சிறப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை நான் முதல்ல முன்வைக்க விரும்புகிறேன். பெண்கள் குழந்தைகள் மீதான பல்வேறு வன்முறைகள் பேசப்படுகிற அளவுக்கு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய வன்முறை பேசப்படுவது கிடையாது. இந்தியா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அரசியல் சாசனம் வந்து எல்லா விதமான பாகுபாடுகளுக்கும் எதிரானதாக இருக்கிறது, அனைத்து பகுதியினருக்கும் சமத்துவத்தை முன்வைக்கிறது அப்படிங்கிறது இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பெருமை மிக்க ஒரு அம்சம். ஆனால் இது நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்களில் அல்லது பொதுவெளியில் அமலுக்கு வர வேண்டும்ங்கிற குரல்கள் ஓங்கி ஒலிக்கிறதே தவிர, வீட்டுக்குள்ள இந்த சமத்துவம், ஜனநாயகம் இப்படியான விழுமியங்கள் நடைமுறைக்கு வர வேண்டும், பாலின சமத்துவம் என்பது அல்லது பாலின நிகர்நிலை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அம்சமாக வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள மாற வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் ரொம்ப அரிதாக பெண்கள் இயக்கங்கள் அல்லது இடதுசாரி அரசியல் கட்சிகள் இவற்றோடு நின்று விடுகிற ஒரு அம்சமாக இருக்கு. அதனால தான் இந்த சிறப்பு மாநாட்டின் மூலமாக இந்த குடும்ப வன்முறை என்பது குறித்து அதனுடைய பல்வேறு பரிமாணங்கள் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராய வேண்டிய அவசியம் இருக்கு. பொதுவாக நீங்கள் வந்து குடும்பம் அமைதியாக இருக்கணும், குடும்பத்தில் வந்து சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அனுசரித்து போவது பெண்ணாக இருக்க வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு எப்பவுமே உண்டு. திருமணத்துக்கு பின் பெண் வந்து தன்னுடைய தனித்துவத்தை விட்டு கொடுக்க வேண்டும், சகல விதமான விருப்பங்களையும் வெறுப்புகளையும் விட்டு கொடுக்க வேண்டும், அந்த குடும்பத்தினுடைய அமைதிக்காக முன்னேற்றத்திற்காக முழுமையாக பாடுபட வேண்டும்ங்கிறது சமூகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் பெண் மட்டுமே இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது தான் நம்ம வந்து சரியில்லை அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால் இப்போ குடும்பத்துக்குள்ள நீண்ட காலமாக வன்முறை என்பது நடந்து கொண்டே தான் இருந்தது. அப்போ அதை தடுப்பதற்கு ஒரு சட்டம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு நீண்ட காலம் பெண்கள் இயக்கங்கள் வந்து குரல் கொடுத்தோம். ஆனால் வீடு குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து புனிதமான விஷயங்கள், அதில் வந்து சட்டம் தலையிடக்கூடாது, அரசாங்கம் தலையிடக்கூடாது, இயக்கங்கள் கூட தலையிடக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, குடும்பம்ங்கிறது வந்து கேள்விக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிற முறையில் தான் இந்த சமூகம் பார்த்து. அதனால் மற்ற பல சட்டங்கள் கொண்டு வரப்படுவதற்கு எவ்வளோ மெனக்கெட்டோமோ அதை விட மிக அதிகமாக முயற்சி செய்ய வேண்டி இருந்தது, போராட வேண்டி இருந்தது. அதுக்கு பிறகுதான் 2005 குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் வந்தது. 2006 அதற்கான விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டு அது அமலுக்கு வந்தது. அந்த சட்டத்தில் என்ன அம்சங்கள் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த சட்டம் வருவதற்கு முன்னால் நடத்த வேண்டிய போராட்டம் குறித்து சில விஷயங்களை பார்க்கணும். இந்த சட்டத்தினுடைய முதல் நகல் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது அப்படின்னா, வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது, மனிதவள மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சராக முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் இருந்தபோது அந்த துறையின் சார்பாக இந்த சட்டத்தினுடைய நகல் என்பது முன்வைக்கப்பட்டது. அதில் அடிப்படையில் பெண்கள் இயக்கங்கள் வந்து ரொம்ப கடுமையாக அதை வந்து எதிர்த்தாங்க. ஏன்னா அதில் ஒரு வரி என்ன இருந்ததுன்னு சொன்னால், பெண்கள் மீது குடும்ப வன்முறை என்பது வாடிக்கையாக நடந்தால், ஹேபிச்சுவல்ங்கிற வார்த்தை அந்த சட்டத்தில் இருந்தது, வாடிக்கையாக நடந்தால் அது வந்து குடும்ப வன்முறைன்னு வந்தது. அப்போ அதே போல வன்முறை என்பதற்கான வரையறுப்பு ரொம்ப குறுகியதாக இருந்தது. அதனால் இந்த வரையறுப்புங்கிறது வந்து விரிவாக்கம் செய்யப்படணும், வாடிக்கையாக நடந்தால் அப்படிங்கிறத மாற்றணும் அப்படிங்கிற முறையில் பெரிய போராட்டம் நடந்து, அதற்கு பிறகுதான் 2005 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. பிறகு 2005 இந்த சட்டம்ங்கிறது முறையாக நிறைவேற்றப்பட்டது. அப்போ வந்து யூபிஏ அரசினுடைய காலகட்டம், இடதுசாரிகள் வெளியிலிருந்து அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த நேரம், ஊரக வேலை உறுதி சட்டம், அதே போல சச்சார் கமிட்டி சம்பந்தமான விஷயங்கள், இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்படுவதற்கான பல்வேறு நிர்பந்தங்களை இடதுசாரி கட்சிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி கொடுத்தது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும். அதனால அந்த ஆதரவை பயன்படுத்தி இடதுசாரிகள் வந்து மக்களுக்கான பல விஷயங்களை நிர்பந்தப்படுத்தி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்கினாங்க. ஊரக வேலை உறுதி சட்டம்ங்கிறது அதில் ஒன்று,
அதே மாதிரி வந்து இஸ்லாமிய சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக சச்சார் கமிட்டி அமைக்கப்படுவதுங்கிறது அடுத்தது. அதே போல குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து அந்த இதை பயன்படுத்தி இதெல்லாம் மக்களுக்காக கொண்டு வரப்பட்டதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே வந்து முரளி மனோகர் ஜோஷி கொண்டு வந்த அந்த மசோதாவில் நிறைய குறைபாடுகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது ஏன் சொன்னால், அது ஏதோ முரளி மனோகர் ஜோஷியினுடைய சிந்தனை பற்றாக்குறை அல்ல, இது வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய சித்தாந்தத்தினுடைய ஒரு பகுதி. அந்த சித்தாந்தம் வந்து பெண்களை சம உரிமை படைத்த மனிதர்களாக பார்ப்பது கிடையாது, அவங்க வந்து இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் பார்க்கப்படுறாங்க. அதனால தான் அவங்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்ட மசோதாவில் இவ்வளவு பிரச்சனைகள்ங்கிறது இருந்தது. அப்புறம் யூபிஏ கவர்மெண்ட் கொண்டு வந்ததில் பல ஜனநாயக இயக்கங்கள், பெண்கள் அமைப்புகள் அவங்க சொன்ன ஆலோசனைகளை எல்லாம் சேர்த்து தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அதனால் ஓரளவுக்கு நல்லா வந்தது. உதாரணமாக குடும்ப வன்முறை அப்படின்னாலே வந்து இப்போ கணவர் வந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு வந்து சொன்னால் வீட்டில் உடனே என்ன கேட்பாங்க, என்ன அடித்தானா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ அடிக்கலைன்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் எதுவுமே வன்முறை இல்லைங்கிறது தான் பொதுவாக சமூகத்தில் பார்க்கக்கூடிய பார்வை. ஆனால் குடும்ப வன்முறை அப்படிங்கிறது இந்த சட்டத்தின் கீழே நாலு பிரிவாக வகைப்படுத்தப்பட்டது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட், உடல் ரீதியான துன்புறுத்தல், அதில் அடிப்பது, தள்ளி விடுவது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே வரும். இரண்டாவதாக உணர்வு ரீதியான, வார்த்தை ரீதியான, வேர்பல் அண்ட் இமோஷனல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரெண்டாவது. இப்போ இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து ஒரு திறன் வாய்ந்த மனிதராக கருதாமல் தன்னை பற்றியே வந்து ஒரு சுயமரியாதை இழந்தவளாக மாற்றுவது அப்படிங்கிறது தான். நீ எதுக்கும் லாயக்கு இல்லை, நீ வந்து ஒரு முட்டாள், நீ வந்து ஒரு மண்டு, உனக்கு எதுவுமே செய்ய தெரியாது, நான் இல்லைன்னா நீ அவ்வளோதான், என்னை நம்பி தான் நீ இருக்கிற அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள், நண்பர்கள் முன்னால், உறவினர்கள் முன்னால் அவமானப்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து ஆண் குழந்தை பெறவில்லை அப்படின்னா அந்த மலடி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது. அப்புறம் பெண்ணினுடைய உடல் குறித்து, பாடி ஷேமிங், அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது, எல்லா விதங்கள்லையும் இது துன்புறுத்தல்னு வரும். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து உடனடியாக நீ வரதட்சணைக்கு இவ்வளோ ரூபா கொண்டு வரணும், இல்லைன்னாக்க வந்து உங்கள் அப்பாவை நான் விடமாட்டேன், உன் அண்ணனை நான் வந்து போட்டு தள்ளிடுவேன், இப்படியெல்லாம் பேசுறது. அப்போ என்னன்னா, தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் மீது தாக்குதல் வரும் என்று அச்சுறுத்துவது, இது எல்லாமே வந்து வார்த்தைகள் மூலமாக துன்புறுத்தல், அதே போல உணர்வு ரீதியாக துன்புறுத்தல்ங்கிறது இதில் வந்துடுது. மூணாவது வந்து பொருளாதார ரீதியான துன்புறுத்தல். அதில் என்ன வரும் அப்படின்னாக்க, எல்லா விதமான பண செலவு, இதற்கான கட்டுப்பாட்டை கணவர் அல்லது கணவனுடைய உறவினர்கள் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கையில் வைத்து கொள்வது. ஏதாவது ஒன்று வாங்கணும்னா கூட அவங்க கிட்ட கேட்டு கையேந்தி தான் காசு வாங்கணும். குழந்தைக்கு ஏதாவது வாங்கணும்னா கூட அவங்க கிட்ட கேட்டு தான் வாங்க முடியும். விருப்பப்பட்ட பொருளை வாங்க முடியாது, விருப்பப்பட்ட இடத்துக்கு போக முடியாது, இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள். பல சமயங்களில் இப்போ வந்து நமக்கு வரக்கூடிய வழக்குகள், குடும்ப வன்முறை சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பல சமயங்களில் பிரச்சனைகளுக்காக நம்மகிட்ட வருவாங்க. அவங்க வந்து ரொம்பவும் கவலைப்படுவது இதுதான், அடிவதை கூட வாங்கிடலாங்க, பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், தேதி ஆயிடுச்சு, இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருக்காரு, நான் சொன்னபடி நீ கேட்டாதான் வந்து நான் வந்து ஃபீஸ் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, புள்ள என்னோட புள்ள மட்டுமா, அவருடைய பிள்ளையும் தானே இப்படி பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா வரும். அப்ப அந்த பொருளாதாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு ஒரு அடிமை நிலையில அந்த பெண்ணை வைத்து எல்லாவற்றுக்கும் கையேந்துகிற ஒரு நிலைமையை உருவாக்குவது அப்படிங்கிறது வந்து பொருளாதார ரீதியான துன்புறுத்தல். நாலாவது வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல். எல்லா சமயங்களிலும் கணவன் விரும்பும் போதெல்லாம் மனைவி வந்து தாம்பத்திய உறவுக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது, அல்லது அந்த தாம்பத்திய உறவு வைக்கும் போது சில சித்திரவதைகளை செய்வது, அல்லது மற்றவர் இருக்கும்போது இந்த உறவுக்கு இவ வந்து லாய்க் கிடையாது அப்படிங்கிற முறையில் அவமானப்படுத்துவது, ரொம்ப அந்தரங்கமான விஷயங்களை எல்லாம் நாலு பேர் காதுபட பேசுவது, இந்த அம்சங்கள் எல்லாம் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்ங்கிறதுல வருது. அதனால நீங்கள் வந்து குடும்ப வன்முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம்ங்கிறது மிக பரந்த அளவில் இந்த வியாக்கியானத்தை கொடுக்குது. அதனால தான் வந்து குடும்ப வன்முறையினுடைய எந்த அம்சமும் அடிபட்டு போகாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு விளக்கமாக
வியாக்கியானமாக இது இருக்கிறதுங்கிற முறையில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பொதுவாக வந்து வன்முறை நடக்கும்போது பெண்கள் வந்து எதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னாக்க, இதில் நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம குடும்பமான என்னாகும், நம்பமான என்னாகும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் இது வரைக்கும் போனதே கிடையாது, கோர்ட்டு வாசப்படிக்கு போனதே கிடையாது, இப்போ எப்படி போவது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது, கைதெல்லாம் பண்ணி உள்ளே வைக்க வேண்டியதில்லை, அவர் நல்லவர், சில சமயம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு, போலீஸ் வந்து கூப்பிட்டு நாலு வார்த்தை வந்து சத்தம் போட்டு திருத்திட்டா பரவாயில்ல அப்படிங்கிற உணர்வு மட்டத்தில் தான் பொதுவாக இருப்பாங்க. இப்போ ஏற்கனவே இது ஏன் வந்து இந்த சட்டம் வந்ததுங்கிறதுக்கான சூழலை நம்ம பார்க்கும்போது, இந்திய தண்டனை சட்ட பிரிவு 498A, அது வந்து கணவன் வீட்டாரால் மனைவி வந்து சித்திரவதை செய்யப்படும் போது கணவனை அல்லது அவருடைய குடும்பத்தின் மீது கிரிமினல் வழக்கு தொடுப்பதற்கான பிரிவு. அப்போ பல பேர் வந்து அந்த பிரிவை பயன்படுத்த ரொம்ப யோசிச்சாங்க, ஏன்னா நோ ரிட்டர்ன், அது போனால் அவ்வளோதான், அவர் அரெஸ்டாகி உள்ளே போனார்னா அதுக்கு பிறகு வந்து சமாதானமோ சகவாழ்வோ நடக்காதுங்கிற முறையில். அதனால தான் பெண்களுடைய இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு இந்த சட்டம் வந்தது. அப்போ என்னாகும்னா, இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் நம்ம போலீஸ்க்கெல்லாம் உடனடியாக போக வேண்டியது கிடையாது, எல்லா மாவட்டங்கள்லையும் வந்து பாதுகாப்பு அதிகாரிகள்னு இருப்பாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ், அரசு நியமனம் செய்யக்கூடிய அதிகாரிகள், அவங்கக்கிட்ட போய் நம்ம நம்முடைய குறைகளை சொல்லலாம், அந்த மனுவை கொடுக்கலாம், அதில் எந்த மாதிரியான வன்முறைங்கிறத சொல்லலாம். வரதட்சணை கேட்டு துன்புறுத்துவதுங்கிறதும் இதுக்குள்ளே வரும். சில சமயம் பிரச்சனை வந்ததுன்னா குழந்தைய வந்து கணவனும் கணவன் வீட்டாரும் பறித்து கொண்டு போய் வைத்து கொள்வது, மனைவி கிட்ட குழந்தையை கொடுக்காமல் இருப்பதுங்கிறது வரும். அந்த மாதிரியான விஷயம் கூட நம்ம வந்து அந்த மனுவில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே போல் ஜீவனாம்சம் வேணும், பிரிந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஜீவனாம்சம் வேணுங்கிற விஷயங்கள் கூட கேட்கலாம். அப்போ என்னாகுதுன்னு சொன்னால், வன்முறைக்கான பரிகாரம், அதே போல் இழப்பீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜீவனாம்ச உரிமை, வரதட்சணையை எதிர்த்து நாம் போட வேண்டிய வழக்கு, குழந்தையினுடைய கஸ்டடி, இப்படி வந்து எல்லா அம்சங்களும் ஒரு சேர இந்த ஒரே சட்டத்தின் கீழே கேட்க முடியுங்கிற நிலைமை இருக்குது. இல்லை, இன்னொன்று என்னன்னா, ஒரு பெண் வந்து வீட்டுக்குள்ளே சிறை வைக்கப்பட்டு தொந்தரவுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை பார்க்கறதோ அல்லது மனு கொடுக்கறதோ முடியாது. அப்போ இந்த சம்பவம் கொடுமை நடக்கிறது என்று தெரிகிற யார் வேண்டுமானாலும் ஒரு குட் ஃபெய்த், நன்னம்பிக்கை அடிப்படையில் நம்ம வந்து அதிகாரிகள்கிட்ட மனு கொடுக்கலாம் அப்படிங்கிற பிரிவும் வந்து அந்த சட்டத்துக்குள்ளே இருக்கு. இப்போ இந்த இழப்பீடுன்னு ஒன்று சொன்னேன், அந்த இழப்பீடுங்கிறது என்ன அப்படின்னாக்க, இப்போ நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிற ஆள், என்னை அடித்து உள்ளே போட்டதுனால என்னால் வந்து வலி அல்லது சிகிச்சை காரணமாக நாலு நாள் போக முடியல, ஒரு வாரம் போக முடியலன்னா அந்த ஒரு வார சம்பள இழப்புங்கிறது எனக்கு ஏற்பட்டிருக்கும், அதை கூட நான் வந்து இழப்பீடாக கேட்க முடியும். நான் வந்து அடிபட்டு டாக்டர்கிட்ட போகிறேன் அல்லது வந்து மருத்துவமனையில் அட்மிஷன் போட்டு உள்ளே இருக்கேன் அப்படின்னா மருத்துவ செலவுங்கிறத கேட்க முடியும். அதனால் வெறும் ஜீவனாம்சம் மட்டுமல்ல, இந்த மாதிரியான இழப்பீடும் கேட்க முடியும் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இது வந்து முதல் கட்டத்தில் கிரிமினல் குற்றமாக கருதப்படாது, சட்டத்தினுடைய அம்சம்ங்கிறது கிரிமினல் அம்சமாக ஒரு முதல் கட்டம் வரைக்கும் வராது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருது, நம்ம மனு போடுறோம் அப்படின்னாக்க, உடனே நம்ம என்ன பார்க்குறோம்னா, பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து கணவன் வீட்டாரையும் கூப்பிடுவாங்க, இவங்களையும் கூப்பிடுவாங்க, அங்கே வந்து ஒரு கவுன்சிலிங்கிறது நடக்கும். பொதுவாக கவுன்சிலிங் நல்ல விஷயம் தானே அப்படி நீங்கள் சொல்லலாம், ஆனால் சட்டத்தில் கவுன்சிலிங் பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, முதல் கட்டத்திலேயே வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கவுன்சிலிங்க்கு போகக்கூடாது. ஏன்னா என்னாகும்னா, இப்படி வந்து புகார் கொடுப்பதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் பெண்ணினுடைய தரப்பை பொறுத்த வரைக்கும். முதல் கட்டமே வந்து பஞ்சாயத்து பணி சேர்க்கணும், அவன் அடிக்க மாட்டான், நீ இப்படி பேசாத, நீ இப்படி பேசுறதுனால தான் அவன் அடிக்கிறான் அப்படின்னு என்னத்தையாவது சொல்லி அந்த ஸ்டேஜ்லேயே வந்து கேஸை க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுற ஏற்பாடு நடக்குங்கிறதுனால, சட்டத்தில் கவுன்சிலிங் பற்றி என்ன போட்டிருக்குன்னா, இது மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போன பிறகு மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஜட்ஜு நிலைமையை பார்த்துட்டு கவுன்சிலிங் வந்து கணவனுக்கு மட்டுமா, மனைவிக்கு மட்டுமா, அல்லது கூட்டாக ஜாயின்ட் கவுன்சிலிங் வேணுமா அப்படிங்கிறத மேஜிஸ்ட்ரேட் வந்து வழக்கினுடைய தன்மையை பார்த்து அப்புறமா கவுன்சிலிங்க்கு அனுப்புவாருங்கிறது இருக்கு. எனவே கவுன்சிலிங் வந்து பின்னால் தான் வரும். அந்த கவுன்சிலிங் கூட எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், வன்முறையை நியாயப்படுத்துகிற விதத்தில் கணவன் பதில் சொல்லக்கூடிய விதத்தில் நம்முடைய கேள்விகள் அல்லது கவுன்சிலிங் அமையக்கூடாது. இப்போ வந்து ஏன்பா இப்படி அடிக்கிற அப்படின்னு நம்ம கேட்க, கவுன்சிலிங்கில் அவர் வந்து ஆமாங்க, எப்போ சொன்னாலும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான், வேளா வேலைக்கு சமைக்கிறது கிடையாது, ரசத்தில் வந்து உப்பு போடுறதில்ல அப்படின்னா,
ஒய்ஃப் இப்படி பண்ணா ஆகவே நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி வன்முறையை நியாயப்படுத்துகிற ஸ்கோப் அதுக்குள்ளே வந்துடுது. அதனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கவுன்சிலிங்கின் போது வன்முறை கூடாதுங்கிறத தெளிவுபடுத்துவதற்காக கவுன்சிலிங்கே ஒழிய, நீ ஏன் வன்முறை பண்ண என்று செய்த வன்முறையை நியாயப்படுத்துவதற்கான ஒரு ஸ்கோப் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் கூட இருக்குது. அப்போ நம்ம கோர்ட்டுக்கு போகும்போது என்னெல்லாம் கேட்கலாம், வீட்டை விட்டு வெளியில் போ அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பல குடும்பங்களில் நடக்குது. நீ ஏற்று கேட்குறியா, நான் சொன்னபடி செய்ய மாட்டேங்கிறியா, உங்கள் அப்பா வீட்டில் போய் நீ வரதட்சணை வாங்கிட்டு வர மாட்டேங்கிறியா, எனக்கு டூ வீலர் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறியா, போயிடு பெட்டியை தூக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அப்போ எங்கு போவது அப்படிங்கிற நிலைமையில் பெண்கள் வந்து தத்தளிக்கிறாங்க. அதனால் இந்த சட்டத்தின் கீழே குடியிருக்கும் உரிமைக்கான ஒரு உத்தரவு, ரெசிடென்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்கலாம். அப்போ கணவன் வீட்டார் தான் இந்த பெண்ணுக்கு குடியிருப்புக்கான ஒரு இடத்தை, ஒன்று அதே வீட்டில் வன்முறை இல்லாமல் அல்லது வேறு ஏதாவது ஒரு தங்குவதற்கான இடம், இதை வந்து ஏற்பாடு செய்து கொடுப்பதுங்கிறது கணவன் அல்லது கணவனுடைய வீட்டை சேர்ந்தவர்கள்ங்கிற முறையில் இருக்குது. இது வந்து ரெசிடென்ஸ் ஆர்டர். அடுத்து வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர். ப்ரொடெக்ஷன் ஆர்டர் எப்போ வரும்னு சொன்னால், இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட பிரச்சனை தாங்க முடியல, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்றேன்னா கணவன் தரப்பு வந்து அம்மா வீட்டு வாசலில் நின்று அவமானப்படுத்தி பேசும். நாலு பேருக்கு கேட்குற மாதிரி ரோட்டில் நின்று கலாட்டா பண்ணுவாங்க. நான் வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே வந்து மானம் போகிற மாதிரி பேசுவாங்க. அப்போ இதையெல்லாம் தடுப்பதற்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டருங்கிறது ஒன்று உண்டு, பாதுகாப்பு உத்தரவு. அப்போ நான் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது குடியிருக்கிற இடத்துலையோ ஒரு குறைந்தபட்ச கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கணவனோ கணவன் வீட்டாரோ வரக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கக்கூடிய அப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன் ஆர்டருங்கிறது உண்டு. இப்போ இந்த உத்தரவுகளை நீதிமன்றம் போட்ட பிறகு அந்த உத்தரவின்படி கணவர் நடக்கலை, அதை மீறுகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வயலேஷன் வந்து கிரிமினல் குற்றமாக கருதப்படும், அதுக்கு அபராதமும் சிறை தண்டனையும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த சட்டம்ங்கிறது சொல்லுது. இப்போ இந்த சட்டம் வந்து எவ்வளவு முறையாக அமல்படுத்தப்படுகிறதுங்கிறது சந்தேகம்தான். இன்னும் பல இடங்களில் கவுன்சிலிங் வந்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி தான் நடக்குது, முதல் ரவுண்ட்லேயே நடக்குது, நீ அனுசரித்து போங்கிறது தான் வருது, கணவனுக்கு ஆதரவாக நிலை எடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஏற்பாடுகளும் உண்டு. இருந்தாலும் இந்த சட்டம் வந்து சிறப்பான சட்டம்ங்கிற அடிப்படையில் பெண்கள் இயக்கங்கள் தான் கூடுதலாக இந்த சட்டத்தை வந்து முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த நிர்பந்தத்தை நம்ம வந்து தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த குடும்பத்துக்குள்ள வன்முறைங்கிறது எதனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு பார்த்தா, பெண் வந்து ஆணின் உடைமை, திருமணமான பிறகு அந்த வீட்டினுடைய உடைமையாக ப்ராப்பர்ட்டியாக அவங்க வந்து மாறி போயிடுறாங்க. அப்போ உடைமையை வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து டீல் பண்ண முடியும், எனவே பெண்ணையும் அப்படி வந்து டீல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா, நீ சம்பாதிக்கிறத உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாது, உங்கள் அண்ணன் தம்பிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வரும். அதே மாதிரி கல்யாணம் ஆனால் நீ வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, உங்கள் அம்மா அப்பா வந்து உன்னை வந்து இந்த வீட்டில் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது வரும். ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் கால் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடிய வீடுகளை எல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். சில வருஷங்களுக்கு முன்னால் தூத்துக்குடியில் திருச்செந்தூரில் கணவர் வந்து மிலிட்ரியில் இருக்காரு, மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் கணவர் வந்து லீவில் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஆர்மிக்கு போகும்போது மனைவியை சுத்தமாக மொட்டையடிச்சு விட்டு போயிடுவார். அப்போ தான் வந்து அழகு இருக்காது, யாரையும் இவங்க பார்க்க மாட்டாங்க, இவங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ சந்தேக பேர் வழி. இத்தனைக்கும் வந்து சொந்த அக்காவோட பொண்ணு தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் இது வந்து நிலைமை ரொம்ப முத்தி போய் மோசமாகி யாரோ ஒரு உறவினர் வந்து இந்த பெண் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு, இந்த பெண் வந்து அதை தடுக்கிறாங்க. உடனே அவர் வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு ஃபோனை போட்டு, உன் ஒய்ஃப் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணா, நீ வந்து கண்டிச்சு வைன்னு சொல்ல அவர் உடனே லீவை போட்டு இங்கே வந்து அதுக்கு அடுத்தது நடந்ததை பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் அப்படியே ஆடி போயிடும், ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அந்த பெண்ணை வந்து முழுமையாக உடைகளை களைந்து வீட்டுக்குள்ளே செயின் பண்ணி சங்கிலியால் வந்து பிணைச்சு எங்கேயும் நகர விடாமல் பண்ணி சிகரெட்டால் அவங்களுடைய உடல் முழுக்க சுட்டு சாப்பாடு கொடுக்காம வச்சு, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அந்த பெண்ணினுடைய அம்மா அதாவது கணவருடைய அக்கா வர்றாங்க, அவங்களையும் இதே மாதிரி பண்ணி வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு கடைசியில் அவங்க வந்து ஒரு விதமாக தப்பிச்சு வெளியில் ஓடி வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் புடவையை வாங்கி உடம்ப கவர் பண்ணிக்கிட்டு அப்புறம் பிரச்சனைன்னு சொல்லி அப்புறம் எல்லாரும் வந்து காப்பாற்றி, இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு ஜனநாயக மாதர் சங்கம் உடனடியாக தலையிட்டு அந்த வழக்கில்
சம்பந்தப்பட்டவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க மிகப்பெரிய அளவு முயற்சி. ஏன்னா இராணுவ வீரராக இருக்காரு, அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து கேஸ் எல்லாம் போட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கேஸை போட்டு அவருக்கு தண்டனைங்கிறது பெற்றுத்தரப்பட்டது. அந்த பெண் வந்து இப்போ ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய ஒரு செயல்பாட்டாளராக இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதனால் இந்த மாதிரி பல வழக்குகள் நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வன்கொடுமைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதனால் குடும்பத்தில் வந்து இந்த பாகுபாடு இல்லாமல் சமத்துவம் பாதுகாக்கப்படணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதை செய்யணும்னு சொன்னால் பல முனைகள்லேருந்து அதற்கான முயற்சிகள்ங்கிறது தேவைப்படுது. ஒன்று அரசாங்கம் சில விஷயங்களை பண்ணணும், சமூக செயல்பாட்டாளர்கள் சில விஷயங்களை பண்ணணும், ஒட்டுமொத்த சமூகம் வந்து சில நடவடிக்கைகளுக்கு போகணும். இப்போ உதாரணமாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து சில தவறுகள் செய்தால் அவங்க மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறது எழுத்து மூலமாக அவர்களுடைய அமைப்பு விதிகளில் இருக்குது. அதில் வந்து குடும்ப வன்முறையில் ஈடுபட்டால் அது ஒழுங்கு நடவடிக்கைக்குரிய குற்றம் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் நடந்த மாநாட்டில் ஒரு திருத்தமாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து மேடைகளில் பெண் சமத்துவம் பேசுவது மட்டுமல்ல, கட்சி உறுப்பினர்கள் வந்து அவரவருடைய குடும்பத்தில் சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும், இல்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கைங்கிற அளவுக்கு சீரியஸாக இந்த விஷயங்கிறது பார்க்கப்படுது. ஆனால் வேற பல அரசியல் கட்சிகள் இயக்கங்களில் இந்த குடும்பம் என்கிற அந்த கட்டமைப்புக்குள்ள நடக்கிற விஷயங்கள் பற்றி வாத பிரதிவாதமே வராது, விமர்சனமே வராது அப்படிங்கிறது தான் நிலைமை. இப்போ ஒரு பகுதி பெண்கள் அமைப்புகள் இந்த மாதிரியான சிக்கல்களை பார்த்து பார்த்து விரக்தி அடைந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்பமே வந்து ஒரு சிறை தான், எப்படி சமூகம் வந்து ஒரு ஆணாதிக்க கட்டமைப்போடு இருக்கிறதோ அதனுடைய நீட்சி தான் குடும்பம், குடும்பமும் வந்து ஆணாதிக்க கட்டமைப்பாகத்தான் இருக்குது, எனவே இந்த சிறையிலிருந்து நம்ம வந்து வெளியேறணும், குடும்பங்கிற கட்டமைப்பு நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற முறையில் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஜனநாயக மாதர் சங்கம் அல்லது மார்க்சிஸ்ட் கட்சி போன்ற அமைப்புகள் என்ன சொல்கிறோன்னா, குடும்பம் தேவையில்லைன்னு சொல்கிறதை விட எப்படி வெளியில் சமூகத்தில் ஆணாதிக்கம் என்பது அகற்றப்பட்டு சமத்துவம் வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல் குடும்ப கட்டமைப்பும் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும், டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயம். அதனால் நம்ம குடும்ப கட்டமைப்பு ஜனநாயகப்படுத்தப்பட்டு அங்கே பாலின சமத்துவம் நிலவுவதற்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து நீங்கள் பாட புத்தகங்களில் பாலின சமத்துவத்தை வலியுறுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் பாட புத்தகத்தில் இடம்பெறணும். இன்னும் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் போல பல்வேறு சட்டங்களுடைய முக்கியமான அம்சங்கள் வந்து பாட புத்தகத்தில் இடம்பெறணும். வெறும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வந்து சமமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரை கூறுவதல்ல, மீறினால் என்ன தண்டனை காத்திருக்கிறது அப்படிங்கிற அம்சங்கள் உள்பட சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுடைய மனதில் படிவது போன்ற அந்த ஏற்பாடுகள். அதே போல ஊடகங்கள் வந்து சமூக செய்தி அடங்கிய விளம்பரத்தை வெளியிட முடியும். இப்போ வந்து சாதி ஆணவ குற்றங்கள் கூடாது அப்படிங்கிறது, அல்லது வரதட்சணை கூடாது, அல்லது பெண் சமத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும், இப்படியான செய்திகள் அடங்கிய சமூக விளம்பரங்கள் வந்து ஊடகங்கள் போடணும், அரசும் வந்து ஸ்பான்சர் பண்ணணும். பல சமயங்களில் வந்து ஊடகவியலாளர்கள் பெண்கள் அமைப்புகளை அழைத்து அரசு தரப்பு உட்கார்ந்து ஒரு கலந்துரையாடல்ங்கிறத நடத்தணும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து பல ஊடகங்களில் நம்ம பார்க்கக்கூடிய மெகா சீரியலாக இருக்கலாம், அல்லது சினிமாவில் வரக்கூடிய சில காட்சிகளாக இருக்கலாம், குடும்ப வன்முறையை பெருமைப்படுத்துகிற நியாயப்படுத்துகிற பல அம்சங்கள் வருது. ஹீரோயிசம் அப்படின்னு சொன்னால் அடிப்பது ரொம்ப சமீபத்தில் வந்த படங்கள், இன்னைக்கு வந்து இளைய தலைமுறை கதாநாயகர்களில் ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் நடித்த படங்களில் கூட மனைவியை அடிப்பது அல்லது பார்ட்னரை அடிப்பது, இப்போ இந்த சட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மனைவி அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல, சேர்ந்து வாழும் பெண் அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே இருக்குது. குடும்ப உறவில் வருகிற எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆண் வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாது, இது வந்து மாமனார் மருமகளை அவமானப்படுத்துவது அப்படின்னா அது இந்த சட்டத்துக்குள்ள தான் வரும். அதே போல் கணவன் மனைவியை செய்வது, அல்லது திருமணமாகாமலே சேர்ந்து வாழ்கிறார்கள் அப்படின்னா இணையர்களில் ஆண் வந்து பெண்ணை அவமானப்படுத்துவது துன்புறுத்துவது எல்லாமே இந்த சட்டத்தின் கீழே வரும். ஏன்னா பல சமயங்களில் எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா,
மனைவி கொடுமைப்படுத்தப்பட்டால்தான் குற்றம்னு சொன்னால் திருமணம் நடந்திருக்குங்கிறத நம்ம நிரூபிக்கணும், இவங்க தான் மனைவிங்கிறத நிரூபிக்கணும். பல சமயங்களில் அதுக்கான வாய்ப்பே இருக்காது. அதனால் இந்த சட்டத்தில் முதன்முறையாக சேர்ந்து வாழக்கூடிய பெண் பார்ட்னராக இருந்தாலும் அவங்கள வந்து துன்புறுத்தினா அது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கும்போது திருமணமாகாமல் சேர்ந்து வாழ்வதை கூட இந்த சட்டம் அங்கீகரிக்கிறதுங்கிற ஒரு புதிய அம்சமும் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து மேரிட்டல் ரேப் பற்றி பெரிய சர்ச்சை நடந்துக்கிட்டு இருக்கு. திருமணம் சார் பாலியல் வல்லுறவு, கணவன் வந்து மனைவியினுடைய விருப்பத்துக்கு மாறாக சம்மதமின்றி நிர்பந்தப்படுத்தி தாம்பத்திய உறவில் ஈடுபட்டால் அது தண்டனைக்குரிய குற்றம், ரேப் என்பதாக வர வேண்டும். அப்படி ஒரு சட்டம் வரணுங்கிறதுக்கு இன்னைக்கு பல இயக்கங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட் வந்து அதில் ஸ்பிளிட் வேர்டிக் கொடுத்தது, ஒரு ஜட்ஜ் இப்படி சொன்னார், ஒரு ஜட்ஜ் அப்படி சொன்னார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருது. எதுக்காக அதை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, 2005 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்திலேயே பாலியல் துன்புறுத்தல்ங்கிறது வந்து தண்டனைக்குரிய குற்றம்னு வந்துருச்சு. கணவன் மனைவியை பாலியல் துன்புறுத்தல் செய்தால் தண்டனைக்குரிய குற்றம்னு வந்துருச்சு. அதனால் 2005 கணவன் செய்தாலும் இது குற்றம் என்று வந்துவிட்ட பின்னணியில 2022 மேரிட்டல் ரேப் வந்து குற்றமாக்கப்படக்கூடாதுன்னு சில பேர் பேசுறதுங்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்குங்கிறதுக்காக நான் இதை இணைத்து சொல்ல விரும்புறேன். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாட புத்தகங்கள்ல மாற்றங்கள் வரணும், ஊடகவியலாளர்களோட அடிக்கடி கலந்துரையாடல் நடத்தி ஊடக சித்தரிப்புல சினிமாவில ஒரு பெண்ணை பற்றிய பாசிட்டிவான ஆக்கப்பூர்வமான பிம்பம் கட்டமைக்கப்படுகிற அந்த ஏற்பாடுங்கிறது வரணும். அதே போல வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் நடந்து கொள்கிற விதம் என்பது குழந்தைகளுக்கு வந்து ஒரு படிப்பினை தான், பாடம் தான். அப்போ கணவன் மனைவியை வந்து அவமானப்படுத்தும் போது அந்த குழந்தைகளும் என்ன பார்க்குதுன்னா, இது வந்து அனுமதிக்கப்படுகிற ஒரு விஷயம், நாளைக்கு வந்து எனக்கு மனைவி வந்தாலும் என்னால் இப்படி பண்ணலாம், இது வந்து சமூகம் வந்து இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குதுங்கிறது வரும். ஆகவே வீட்டுக்குள்ளேயும் நம்ம இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு. அவ்வப்போது அரசாங்கம் வந்து பெண்கள் அமைப்புகளை அழைத்து வைத்து இந்த பாலின சமத்துவத்தை அனைத்து தளங்களிலும் கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற முறையில் கலந்து பேசி அப்படிப்பட்ட சில அம்சங்களையும் நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்க முன்வரணும். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய குடும்பநல ஆய்வு 5 அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு 10 மாநிலங்களில் கூடுதலாக குடும்ப வன்முறை நடக்கிறதுங்கிறத சொல்லுது. அந்த 10 தமிழகம் இல்லை, இருந்தாலும் கூட தமிழகத்தில் அவங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரம் என்பது கொஞ்சம் அதிர்ச்சிகரமாகத்தான் இருக்குது. குடும்ப வன்முறை அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. எனவே இந்த சிறப்பு மாநாட்டில் அனைத்து கருத்துரையாளர்களும் முன்வைக்கக்கூடிய ஆலோசனைகள், தீர்மானத்தில் வரக்கூடிய விஷயங்கள், இவற்றையெல்லாம் இணைத்து தமிழக அரசை குறிப்பாக முதலமைச்சரை நேராக சந்தித்து கொடுத்து தமிழக அரசு இதை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கான ஏற்பாடும் இந்த சிறப்பு கருத்தரங்கில் அடங்கி இருக்கு. எனவே ஆணோ பெண்ணோ திருநங்கையோ அனைவருமே சம உரிமை பெற்றவர்கள், அவங்க வந்து குடும்பத்துக்குள்ள சமமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள், குடும்ப கட்டமைப்புக்குள்ள ஜனநாயகம்ங்கிறது இருக்கணும், ஒருவருக்கொருவர் கலந்து பேசி முடிவெடுப்பது என்பது ஒரு இயல்பான ஒன்றாக மாற வேண்டும். ஆண் குழந்தை பிறக்கலைன்னா அடிச்சு விரட்டிடுவேன், வரதட்சணை இல்லைனா அடிச்சு விரட்டிடுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறுத்தப்படுகிற சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிற சூழலை நம்ம வந்து உருவாக்க வேண்டியிருக்கு. அதில் சட்டம் மட்டும் போதாது, சட்டத்தோடு சேர்ந்து இப்படிப்பட்ட கூடுதல் நடவடிக்கைகளை நம்ம எடுக்க முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த கருத்தரங்கினுடைய கருத்தரங்கு வலியுறுத்தக்கூடிய அம்சம்.